மாநகரில் மத்திய அரசு மற்றும் மாநகராட்சி ஸ்மார்ட் சிட்டி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நேரு ஸ்டேடியம் வளாகத்தின் அருகே அமைக்கப்பட்ட புதிய வைஃபை இணையதள வசதி கொண்ட மரம் துவக்க விழா நடைபெற்றது. குரோபக்ஸ் வென்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் ஜேசி மீடியா என்டர்டைன்மெண்ட் இணைந்து அறிமுகப்படுத்தியுள்ள இதற்கான துவக்க விழாவில் வைஃபை வளாகத்தை சரவணா ஸ்டீல்ஸ் உரிமையாளர் சரவணன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்மார்ட் வைஃபை மரத்திற்கு கீழே மழைநீர் சேகரிப்பு அமைக்கப்பட்டு மரத்தை சுற்றிலும் சுமார் 40 மேற்பட்டோர் அமர்ந்து இளைப்பாறும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முக்கியமாக இந்த மரத்தில் சோலார் பேனல்கள் பொருத்தப்பட்டு அதிலிருந்து கிடைக்கும் மின்சாரம் செல்போன், லேப்டாப் போன்றவற்றிற்கு பயன்படுத்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த வசதிகளை டென்மார்க் ஹோட்டல் உரிமையாளர் ரமேஷ் துவக்கி வைத்தார். முன்னதாக வளாகத்தின் உள்ளே அமைக்கப்பட்ட எல்இடி பேனலை குரோபக்ஸ் நிர்வாக இயக்குனர் ரமேஷ் நாராயணசாமி மற்றும் இயக்குனர் வினோத் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பொதுமக்களுக்கு அதிவேக இலவச வைஃபை சேவை வழங்கும் வகையில் இந்த மரம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் இதேபோல அடுத்த மாதம் மக்கள் அதிகம் கூடும் காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஊட்டி மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் ஆகிய இரண்டு இடங்களிலும் ஸ்மார்ட் மரங்களை நிறுவ உள்ளதாகவும், மேலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் குரோபக்ஸ் குழுமத்தினரை இணைப்பதற்காக கோவை மாநகராட்சி ஆணையாளருக்கும் குரோபக்ஸ் வென்சர்ஸ் மற்றும் ஜேசி மீடியா என்டர்டைன்மெண்ட் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. ஏற்பாடுகளை ஜேசி மீடியா என்டர்டைன்மெண்ட் பங்குதாரர்கள் ஆர் சதீஷ்குமார், ஆர் மகா பிரபு மற்றும் அருண் ஈவெண்ட்ஸ் அருண் ஆகியோர் செய்திருந்தனர். சார், இது ஒரு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் கீழே இந்த திட்டம் கோல்டன் வைஃபை ட்ரீ. இது கோயம்புத்தூர் கார்பரேஷனும் ஜேசி மீடியாவும் இணைந்து இந்த செயல்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டு. இது குரோபக்ஸ் இன்றைக்கி வந்து இங்கே இனிஷியேட் பண்ணி இந்த வைஃபையும் இங்கே, அதாவது இன்டர்நெட் வசதி வந்து இங்கே செய்யப்பட்டிருக்கு. மக்களுக்கு ஃப்ரீயான ஒரு சேவை இங்கே வந்து, இது கீழே எவ்வளோ யூசர்ஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணி இந்த வைஃபையை யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப்னோட சார்ஜிங் ஸ்டேஷனும் இங்கே இருக்குது, மொபைல் ஃபோன் சார்ஜிங் ஸ்டேஷனும் இங்கே இருக்குது. இன்றைக்கி இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே வர இந்த வைஃபை ட்ரீ ப்ராஜெக்ட் மக்கள் யூசேஜுக்காக இன்றைக்கி வெளியிடுறோம். நம்ம இங்கே கோவை மக்களுக்காக வெரி ஸ்மார்ட் வே ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஸ்மார்ட் சிட்டினோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட்னு கூட எடுத்துக்கலாம். வெரி ஸ்மார்ட் வேயில் எஃபிஷியண்ட்டான டெலிவரி, ஃபுட் டெலிவரி நம்ம கோயம்புத்தூர்லேயே ஸ்டார்ட் பண்ணி கோயம்புத்தூர் மக்களுக்காக இயக்கப்படுற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபுட் டெலிவரி ஆப். ஸோ இது கோயம்புத்தூர் மட்டும் இருக்க போதா, இல்லை சவுத் இந்தியா ஃபுல்லாக போடுறதுக்காக இது ஒரு திட்டம். ஹைஸ்பீட் இன்டர்நெட் சார், இது 225 MBPS மேலே ஸ்பீட் வரும். அதில் அன்லிமிட்டெடு எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணும்போது நம்பர்ஸ் வாங்குறது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, யார் வேணால் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அது வந்து கவர்மெண்ட் ரூலு. ஸோ இன்டர்நெட் வந்து அன்லிமிட்டெடு 225 MBPS ஸ்பீட் வரும். 225 MBPS ஸ்பீட் வரும், எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ வேணால். ஆஹா, லாகின் பண்ணும்போது நம்பர் வந்துடும். ரெண்டாவது சார்ஜிங் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 6 சார்ஜிங் போர்ட்ஸ் இருக்குது, லேப்டாப் ஆஸ் வெல் அஸ் இது சோலார் பேனல். கோவிட்காக கவர்மெண்ட் அதை லாக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க அதை திறக்கிறதுக்கு. அதுக்காக தான் நம்ம இங்கே மாற்றி வைக்க வேண்டிய இருக்குங்க அந்த இடம். இப்போ அதுக்கு பதில் தான் இந்த இடத்துல பண்ணிட்டோம். ஸோ இன்னும் மற்றது பண்ணும்போது அந்த இடத்துலையும் நம்ம பண்ணுவோம். இது இன்னும் 5 இயர்ஸ் இருக்குங்க, 5 இயர்ஸ் இருக்கு. ரெனியூவல் பேசிஸ்லாம் இருக்குது இந்த கான்ட்ராக்ட்டு. ஸோ இது இன்னும் 5 இயர்ஸ் இருக்கும். சோலார் பேனல் இதில் இன்னும் நெக்ஸ்ட்டு காந்திபுரமும் உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் சாய்பாபா காலனி பஸ் ஸ்டாண்ட், இது மூணுமே இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே வந்துடும். எப்படிங்க டோட்டலாக 10? இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா இது பிபிபி மாடல்னால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ண முடியும். குரோபக்ஸ்ன்றது ஒரு டெலிவரி ஆப் பேஸ்ட் அப்பான் ஃபுட் பேஸ்டு சார்.